ஹே வாட்ஸ்அப் கைஸ் வெல்கம் ஸ்டடியோ நான் திலீபன் ராமகிருஷ்ணன் லாஸ்ட் வீக் வந்து வெஸ்டார்ட் எஃப்ஜே ஃபோர் ஹண்ட்ரட் பற்றி கம்ப்ளீட்டா ஒரு ரிவ்யூ வீடியோ பார்த்தோம் ஸோ அந்த எஃப்ஜே ஃபோர் ஹண்ட்ரடோட மெனு செட்டிங்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதுதான் இன்னிக்கு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த சிஸ்டத்தோட கம்ப்ளீட் மெனு சிஸ்டத்தை ஈஸியாக சிம்பிளாக கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஸோ ஃபர்ஸ்ட் சுவிச் ஆன் பண்ணிக்கிறோம் இந்த இன்டர்ஃபேஸ் ஒர்க் தென் உங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளே வரும் அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு நாலு பட்டன் இருக்கும் இந்த நாலு பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் இந்த பட்டனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது மெனு நீங்கள் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா மெனு ஒனில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம் சப்போஸ் மெனு டூ மெனு த்ரீ மெனு ஃபோருக்கு போகணுன்னா இந்த பட்டனை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் இப்போ மெனு ஒனில் உங்களுக்கு மோட் சிங்க் டிடிஎல் ஆல் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் இந்த சைட் லெஃப்ட் சைடில் இருக்கிற விஷயங்கள் தான் பவர் இந்த லைட்டோட பவர் அவுட் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும்னா இந்த டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி பீப் சவுண்டோட வரும் இப்போ உங்களுக்கு பவர் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது இது வந்து பாயிண்ட் ஒன்னில் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் சப்போஸ் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்டாப்பாக நீங்கள் சேஞ்ச் போனோம் நீங்கள் சப்போஸ் செவனில் இருக்கீங்க அப்படின்னா சென்டர் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் க்ரீன் கலரில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பவர் அவுட்புட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரம் மேக்சிமம் டூ மினிமம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் நார்மலாக நீங்கள் மற்ற குடாக்ஸ் யூஸராக இருந்தால் நீங்கள் மற்ற மற்றபடி நீங்கள் யூஸ் பண்ண பண்ணுற மாதிரி இந்த ஃப்ராக்ஷன்ஸில் வரும்ல ஒன் பை டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஒன் பை ஒன் டுவெண்ட்டி எயிட் அப்படின்னு அந்த மாதிரியும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போனோம்னா இந்த மோட்னு இருக்குல்ல இந்த மோட் பட்டன் நீங்கள் அழுத்தும் போது இப்போ மேனுவலில் இருக்குது நீங்கள் அடுத்தது டிடிஎலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் தென் அடுத்தது திரும்பி மேனுவலாக வந்துடலாம் இந்த மேனுவல் அப்போ நீங்கள் எப்படி நம்ம பவர் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த டயலில் நம்ம பார்த்தோம் சப்போஸ் நீங்கள் டிடிஎல் ஃபங்க்ஷன்கில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஃப்ளாஷ் எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் இன் டிடிஎல்லில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது ப்ளஸ் த்ரீலேருந்து மைனஸ் த்ரீ வரைக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஜீரோவில் இருக்கும் நீங்கள் டிடிஎல் யூஸ் பண்ணுறீங்க எனக்கு இந்த எக்ஸ்போஷர் பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் காம்பன்சேட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு டிடிஎல்லில் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்படியே நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்க விஷயங்கள்லாம் டிடிஎல்லில் வரும் அடுத்தது நீங்கள் மேனுவில் இருக்கீங்க இப்போ உங்களுக்கு ஹை ஸ்பீட் சிங்க் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிங்க்னு இருக்கிறதுக்கு நேராக இருக்கிற பட்டன் சிம்பிளாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ் சிம்பிள் வரும் அதுதான் ஹை ஸ்பீட் சிங்க் இது எல்லாருக்குமே தெரியும் தென் அடுத்தது இதில் ஒரு மோட் இருக்குது அதான் ஃப்ரீஸ் மோட் அப்படின்னு சொல்லுவோம் சிங்க் பட்டனை இன்னொரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீஸ் மோட் அப்படின்னு வரும் இந்த ஃப்ரீஸ் மோடு என்னங்கிறத விளக்கமாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் சிம்பிளாக சொல்லணும்னா ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்டை குறுகிய ஷார்ட் டூரேஷன் ஃப்ளாஷ் டூரேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுறதான் இந்த ஃப்ரீஸ் மோட் இது வந்து ஃப்ளாஷ் டூரேஷன் வீடியோவில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் தென் அடுத்தது இந்த பட்டன் டிடிஎல் ஆல் இருக்குல்ல இது ஒன்றுமே இல்லை ரேடியோ சிக்னல்லாம் எதுவுமே வேணாம் எனக்கு இது வந்து நான் வந்து இதில் ஸ்லேவில் நான் யூஸ் பண்ணோம் ஆப்டிக்கல் ஸ்லேவில் யூஸ் பண்ண போகிறேன் எனக்கு என்கிட்ட ட்ரிகரே இல்லைங்க அப்படின்னா நீங்கள் அந்த டிடிஎல்ங்கிற அந்த ரேடியோ சிக்னல் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேனல் குரூப்லாம் போயிடுச்சு பாருங்கள் ஓகே இப்போ சேனல் குரூப்லாம் பற்றி பேசும்போது அது எப்படிங்க மாத்துறது அப்படின்னு கேட்டால் மேலே இருக்கிற அந்த மெனுக்கு இருக்கிற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் மெனு ஆப்ஷனுக்குள்ளே வந்துடும் அதில் இருக்கிற சேனல் குரூப் ஐடிஆர்டி ஸோ சேனலை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேனல் ஹைலைட் ஆயிரும் தென் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் தென் குரூப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குரூப் ஹைலைட் ஆயிரும் தென் நீங்கள் அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு குரூப் வந்து ட்ரிகர்லேயும் மொத்த பத்து குரூப்பை நீங்கள் வந்து உங்களோட ஆப்பு இதை வந்து ஃபோனில் உங்கள் ஆப்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது இருந்தால் பத்து குரூப்பில் வேலை செய்யலாம் இல்லை ட்ரிகர் வச்சு மட்டுந்தான் நான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆறு குரூப் நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அடுத்தது ஐடி ஆர்டின்னு இருக்குது அது என்ன ஐடி ஆர்டி அப்படின்னா கெனான் ரேடியோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்குல்ல கெனான் ஆர்டின்னு சொல்லுவாங்க அந்த கெனான் ஆர்டிக்கு வந்து ஒரு ஒரு ரேடியோ ட்ரான்ஸ்மிட்டருக்கும் ஒரு ஒரு ஐடி இருக்கும் ஸோ அந்த ஐடி வந்து நீங்கள் சப்போஸ் கெனானோட வெஸ்கார்ட்டோட ட்ரிகர் இல்லை எந்த கெனானோட ட்ரிகர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு இருக்கிற கெனான் யூஸருக்கு அவங்களோட ஐடி வந்து ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கெனான் ஆர்டி ரைடியோ ட்ரான்ஸ்மெண்ட் ட்ரிகரை வச்சே நீங்கள் இதையும் ட்ரிகர் பண்ணிக்கலாம் தென் அடுத்த மெனு த்ரீ ஃபங்க்ஷனுக்குள்ளே போக திரும்பி மெனு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தது வந்துடுச்சு இதில் ஈஸியாக படம் போட்டு காமிச்சிட்டாங்க பீப் சவுண்டு வேணுமா வேணாமா வேணும்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அந்த சிம்பிள் வந்துடும் வேணான்னு ப்ரெஸ் பண்ணால் போயிடும் அடுத்தது ஆப்டிக்கல் ஸ்லேவ் கண்ணு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுதான் ஆப்டிக்கல் ஸ்லேவ் வேறு என்கிட்ட வந்து வெஸ்கார்ட்டோட ட்ரிகரே கிடையாதுங்க என்கிட்ட ஃபுல்லாக கோலாக்ஸோட சிஸ்டம் இருக்குது நான் இப்போ தான் வாங்கியிருக்கேன் இன்னும் ட்ரிகர் வாங்க லேட் ஆகுது நான் எப்படி இந்த ஃப்ளேஷாக ஃபயர் பண்ணுறது அப்படின்னா ஆப்டிக்கல் ஃப்ளே இதை வந்து ஆன் பண்ணிட்டிங்கன்னா ரேடியோ ட்ரான்ஸ்மிட்டர்லாம் ஆஃப் ஆகிரும் அதாவே இங்கே கீழே இருக்கிற உங்களுக்கு இருக்கிற சென்சார் யூஸ் பண்ணி நீங்கள் மற்ற ஃப்ளாஷ் ஃபயர் ஆகும்போது இந்த ஃப்ளாஷும் ஃபயர் ஆகும் தென் அடுத்தது இந்த இது வந்து மாடலிங் லேப் மாடலிங் லேப் வந்து இப்போ ஆஃபில் இருக்குது நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோவில் இருக்கும் இப்போ வந்து நீங்கள் உங்களோடய பவர் எப்படியோ அதுக்கேற்றப்பில் இதோடய பிரைட்னஸும் கம்மியாகும் நீங்கள் அதை வந்து இல்லை வேறான் ஆனால் அதோடய பிரைட்னஸை நானே ஆக்சஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தனியாக வந்து அடுத்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வாட்டி திரும்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரு ஸோ இதுதான் மெனு த்ரீல உள்ளது மெனு ஃபோரில் உள்ளது திரும்பி மெனு ஃபோர் பட்டன் பண்ணிங்கன்னா மாஸ்கிங் ஆப்ஷன் ஸோ மாஸ்கிங் வந்து நிறைய பேர் வந்து இந்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் வந்து ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி இ காமர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஒயிட் பேக்ரவுண்ட் பியூர் ஒயிட் பேக்ரவுண்டில் அந்த ப்ராடக்ட் மட்டும் பிளாக் கலரில் கட் பண்ணி மாஸ்கிங்க்காக ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ரெண்டு ஃப்ளாஷ் வந்து ஒன்று பேக்ரவுண்டுக்கு ஒரு ஃப்ளாஷ் இன்னொன்று வந்து சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஃப்ளாஷ் வச்சு அந்த பேக்ரவுண்ட் ஃப்ளாஷ் வந்து ஃபஸ்ட்டு ஃபயர் ஆகும் சப்ஜெக்ட் வந்து சில் அவுட் மாதிரி பிளாக்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி மாஸ்கிங்க்காக யூஸ் பண்ணுறது சப்போஸ் மாஸ்கிங் வேணும்னா ஆன் பண்ணிவிட்டு எந்த எத்தனை எக்ஸ்போஷர் உங்களுக்கு வேணும் மினிமம் டூலேருந்து ஆரம்பிக்கும் ஸோ டூலேருந்து வேணுமா எத்தனை எக்ஸ்போஷர் வேணும் என்னென்ன சீக்வன்ஸில் வேணும் அப்படிங்கிறது ரெண்டு விஷயமும் இருக்குது எனக்கு மாஸ்கிங்கெலாம் வேணும் அப்படின்னா திரும்பி நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் தென் அடுத்தது மெனு ஃபைவ் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்னமோ இசட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா அந்த இசட் சிம்ங்கிறது உங்களோட ஸ்ட்ரோபை நீங்கள் கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிக்கிறது நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதில் மட்டும்தான் நீங்கள் மேனுவலாக சேஞ்ச் பண்ண முடியும் என்ன தான் உங்களுக்கு ஒயர்லெஸ் ட்ரிக்கரில் கனெக்ட் ஆகிருந்தாலும் ஆப்பில் கனெக்ட் ஆகியிருந்தாலும் யாருமே உங்களை தாண்டி இங்கே வந்து மேனுவலாக சேஞ்ச் பண்ணாமல் யாரும் அங்கே இருந்து சேஞ்ச் பண்ணிட முடியாது ஸோ அந்த மாதிரி யாராச்சும் ஒரு திலாள நீங்கள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லாக்கை வந்து பண்ணிக்கலாம் இந்த வந்து டோட்டலாக மாஸ்டர் லாக்குன்னு சொல்லுவாங்க இங்கே மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் இந்த மாதிரி ரெட் கலரில் சிம்பிள் இருந்துச்சுன்னா இங்கே மட்டும்தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் தவிர ட்ரிகர்லையோ ஆப்பிலையோ கனெக்ட் பண்ணி போது ஒயர்லெஸ்ஸாக யாருமே அதை ஆக்சஸ் பண்ண முடியாது அதுக்காக உள்ள லாக் அடுத்தது டிலே ஃபங்க்ஷன் எவ்வளோ நேரம் கழித்து டிலே ஆகி ஃப்ளாஷ் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரோ லெவலில் உள்ளவங்க யூஸ் பண்ணுறது அது நம்மளுக்கு தேவை இல்லை அடுத்து மெனு சிக்ஸ் அப்படிங்கிற இன்விசிபிள் மெனு இருக்குது ஸோ அந்த இன்விசிபிள் மெனுவை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இந்த மெனு பட்டனையும் இந்த சென்ட்ரு பட்டனையும் நீங்கள் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்விசிபிள் மெனு சிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று ஓப்பன் ஆயிரும் அதில் பார்த்தீங்கன்னா செட்டிங் ஸ்கீல ஸ்க்ரீன் மிட் அடுத்தது ஆட்டோ ஆஃப் தேர்ட்டி மேனுவல் டிடிஎல் ஆன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு டிசிமல் அப்படின்ட்டுருக்கு ஸோ இது என்னங்க ஸ்க்ரீன்னா ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே அந்த ஸ்க்ரீனோட ப்ரைட்னஸ் லெவல் இப்போ வந்து உங்களுக்கு மிடில் இருக்கா மேக்ஸில் இருக்கா இல்லை மினிமமில் போதுமா அந்த பிரைட்னஸ் லெவலுக்கு காமியாகும் நான் வந்து மேக்ஸில் வச்சுக்கிறேன் அடுத்தது வந்து ஆட்டு ஆஃப் இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் ரொம்ப நேரம் இருக்கும்போது ஸ்லீப் ஆகிறது எவ்வளோ தேர்ட்டி செகண்டில் தேர்ட்டி மினிட்ஸில் ஸ்லீப் ஆகணுமா இல்லை சிக்ஸ்டி மினிட்ஸில் ஆகணுமா இல்லை எனக்கு தேவையே இல்லை அந்த மாதிரிலாம் ஆகாத அப்படின்னு சொல்லி சொல்கிறதான விஷயங்கள் அடுத்தது மேனுவல் டு டிடிஎல் கன்வெர்ஷன் இருக்குல்ல மேனுவல்லேருந்து டிடிஎல் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ட்ரிகரில் அந்த டிசிஎம் ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருப்போம் டிடிஎல் கன்வெர்டட் இன்ட்டு மேனுவல் மேன்வலில் திரும்பி டிடிஎல் டிடிஎலாக திரும்பி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் அதெல்லாம் வேணுமா வேணாமாங்கிற ஒரு ஆப்ஷன் அதெல்லாம் வேணுமா அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் அடுத்தது டிஸ்பிளே இந்த டிஸ்பிளே டிஇசின்னு இருக்குல்ல டெசிமல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இங்கே பவர் செட்டிங் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்னுலேருந்து நைன் வரைக்கும் ஒன் பாயிண்ட் ஜீரோலேருந்து ஆராய்ச்சி நைன் பாயிண்ட் ஜீரோ வரைக்கும் டெசிமல்ல இருக்கும் இல்லை எனக்கு டெசிமல்லாம் வேணாம் நான் வந்து ஒரு குடாக்ஸ் யூசர் நான் குடாக்ஸ்லேருந்து வந்திருக்கிறேன் எனக்கு வந்து இந்த டெசிமலாக யூஸ் பண்ணி எனக்கு வந்து பழக்கம் இல்லை எனக்கு ஃப்ராக்ஷன்ஸாக யூஸ் பண்ணி தான் பழக்கம் அப்படின்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணலாம் ஃப்ராக்ஷன்ஸ் எஃப்ஆர்ஏ அப்படிங்கிறதுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ எஃப்ஆர்ஏயில் மாற்றிட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ராக்ஷன்ஸாக வந்துடும் உங்களுக்கு பழையபடி மாதிரி நீங்கள் ஒரு குடாக்ஸ் யூஸராக இருந்தால் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலோ ஒன் பை ஃபோரில் இருந்து பாருங்கள் அப்புறம் ஃபுல் ஹாஃப் ஃபுல் பவர் இதே நீங்கள் அப்படியே மாற்றி நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ ஒன் ஹவர் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இதுதான் இதோட லீஸ்ட் பவர் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ராக்சன்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டெசிமலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை தவிர வேறு என்ன பட்டன் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இந்த பட்டனை நீங்கள் ஒரு வாட்டி பிடிச்சிங்கன்னா மாடிலாம் டேரெக்டாக ஆன் ஆகும் இந்த ஆன் பண்ணுற பட்டனை நீங்கள் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்க மாடில ஆன் ஆகும் நீங்கள் இன்னொரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து மாலை லாபம் ஆகிடும் நீ வந்து உள்ள மெனு த்ரீக்கு போய் தான் அந்த இதை கொண்டு வரணுமா அப்படிங்கிறத விட நீங்கள் அதை டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்த சில விஷயங்கள்லாம் வந்து இதில் டிஸ்பிளே ஆகிறது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதுக்கு மேலே டெஸ்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க டெஸ்ட் அடிச்சிங்கன்னா டெஸ்ட் பட்டன் டெஸ்ட் ஒர்க் ஆகும் ஸோ ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு ரீசெட்டில் கொண்ட ஒரு ஃப்ளாஷ்னால் வந்து எஃப்ஜே ஃபோர் ஹண்ட்ரட் இது வரைக்கும் நான் பார்த்ததில் இதுக்கு மேலே இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஈவன் ப்ரோ ஃபோட்டோவோட ஸ்பெக்கை எடுத்து நான் பார்க்க போது ப்ரோ ஃபோ ப்ரோ ஃபோட்டோவோட ஹையஸ்ட்டு லெவலில் உள்ள லைட்டும் கூட இதை இந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக ரீசைக்கிள் டைம் இல்லை தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேபி அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லுங்கள் மேபி எனக்கு தெரியாமல் இருக்கலாம் எனக்கு எல்லாமே தெரிகிற விஷயங்கள் கிடையாது நானுமே யூஸ் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி படித்து தான் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இதை பற்றி இந்த லைட் செட்டிங் பற்றி மேலே நீங்கள் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களை இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன் இது மிரமி ஸ்டுடியோ விக் கிரிட்ட பாண்ட் யூ பை பாய்